பொதுவாக நம்ம ராகவா லாரன்ஸ் படங்கள்னாவே கண்டிப்பாக ஒன்றுக்கு ரெண்டு மூணு ஹீரோயின்கள் இருப்பாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவனோட அந்த முனி சீரியஸ் காஞ்சனா சீரிஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேல ஒரு ஹீரோயின் இருப்பாங்க ஸோ லாரன்ஸ் படனாவே ரெண்டு அல்லது மூன்று ஹீரோயின்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இப்போ அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு படத்துக்கு அஞ்சு ஹீரோயின்களை கமிட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தின் பெயர் சந்திரமுகி டூ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பி வாசு இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் மாசர் வைகை புயல் வடிவேலு ராதிகா சரத்குமார் மற்றும் பலர் நடிக்கிற படம் தான் இந்த சந்திரமுகி டூ அந்த சந்திரமுகியோட இரண்டாம் பாகம் இப்போ இந்த படத்துக்கு ஜோதியாவோட கேரக்டரில் யார் நடிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு லட்சுமி மேலனை கமிட் பண்ணிட்டாங்க ஸோ வேற யாரெல்லாம் இந்த படம் நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது தொடர்ந்து நான்கு ஹீரோயின்களை வந்து கமிட் பண்ணியிருக்காங்களா அதில் பார்த்தீங்கன்னா யார் யார் அப்படின்னா லட்சுமி மேனன் கமிட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மகிமா நம்பியார் அதாவது நயன்தார பண்ண கேரக்டர்ல தான் மகிமா நம்பியார் பண்ணுறாங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சிமா மோகன் ஒரு கேரக்டரில் பண்ணுறாங்க அடுத்ததா ஸ்ரிஷ்டி டாங்கே அதுக்கப்புறம் கோலிசோரா டூவில் நடித்த சுபிக்ஷா மொத்தம் அஞ்சு ஹீரோயின்கள் மகிமா நம்பியார் லட்சுமி மேனன் ஸ்ரிஷ்டி டாங்கே மஞ்சிமா மோகன் சுபிக்ஷா ஸோ இந்த அஞ்சு ஹீரோயின்களும் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி டூவில் லாரன்ஸ் மாசல் கூட நடிக்க போகிறாங்க ஸோ இந்த அஞ்சு ஹீரோயின்களுக்கும் படத்தில் ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது படம் வந்தால் தான் தெரியும் மொத்தத்தில் ஏற்கனவே முதல்பாக சந்திரமுகியில் ஜோதிகா நடிப்பில் மிரட்டியிருந்தாங்க ஒருவேளை ஜோதிகாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவே இந்த அஞ்சு ஹீரோயின்களோட தயவு தேவைப்படுதோ என்னன்னு தெரில அளவுக்கு சிறந்த நடிப்பாட்டில் சந்திரமுகியில் வந்து வெளிப்படுத்தினாங்க ஜோதி அவர்கள் பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த அஞ்சு ஹீரோயின்களுக்கும் எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு இந்த செய்திகள் பிடிச்சா லைக் பண்ணுங்க இது பற்றி கருத்தை கவனமாக செல்வீங்க உங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்க போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்